உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அண்ணனுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம்? உங்க வீட்லயும் கடைசியா இதா சொல்றாங்க. அண்ணன் எங்க போய் நிப்பாரு சொல்லுங்க. சுரேஷ், நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருவேளை நான் கேக்குறது தப்பா இருந்தா நீங்களே சொல்லுங்க. நிச்சயம் தானே பண்ண போறோம். இதுக்கு எதுக்கு மண்டபம், அது இதுன்னு இவ்ளோ செலவு? சுரேஷ், நீங்க என் மேல வச்சிருக்கிற பிரியத்தினாலதான் நான் சொல்றேனே ஒளிய, மத்த எந்த விஷயத்துக்காகவும் இல்ல. என் மனசு கேக்கல, அதான் சொன்னேன். ரொம்ப சங்கடமா இருக்கு சுரேஷ். ஐசு, முதல்ல அழாத, கண்ணத்தோட. நீ சொல்றது நியாயமான விஷயம்தான். அன்னைக்கு எங்க வீட்டுல பேசுறப்பவே மண்டபம் அது இதுன்னு பேசியிருந்தாலும் மனு மாமா பணத்துக்காக எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. நிச்சயத்துக்கு இதுக்கு அவ்வளோ பெரிய மண்டபம், கல்யாணம்னா கூட யோசிக்கலாம். சரி விடு, அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஐயோ வேண்டாம் சுரேஷ், இதை வச்சு அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறாங்க. இல்ல ஐசு, எங்க அம்மா அப்படி இல்ல. நியாயமான விஷயத்த சொன்னா யோசிப்பாங்களே தவிர சண்டே எல்லாம் போட மாட்டாங்க. நீ ரிலாக்ஸ்டா இரு, நான் உங்ககிட்ட பேசுறேன். சுரேஷ், நான் பாத்துக்கிறேன். நீ போய் முதல் முகத்தை கழுவிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பு. ஐ லவ் யூ. யாருமே கூட பேச மாட்டாங்க. எப்பமா என்ன பார்க்க வருவீங்க? மதுமிதா, உன்னை பார்க்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. மேடம் நீ வந்ததும் உன்னை வர சொன்னாங்க. அம்மா வந்துட்டாங்களா? மது, என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்ல மேடம், என்னைய பார்க்க ரெண்டு பேர் வந்திருக்கதா முத்து அண்ணா சொன்னாங்க. நீங்க தான் வர சொன்னீங்கன்னு சொன்னார் மேடம். அம்மா வந்துட்டாங்களா மேடம்? எங்க இருக்காங்க? அம்மா எங்க மேடம், எங்க இருக்காங்க? அம்மா வரலடா. ஆனா சொல்லுங்க மேடம், யார் வந்தா? அது அவங்க கிட்டயே கேட்போம். ஒரு நிமிஷம் இரு. என்னங்க இந்தாங்க. தேங்க்ஸ் சாருக்கு அப்படி என்ன தீவிர யோசனை? இல்ல இல்ல, யோசனைலாம் ஒண்ணுல. மழுப்பாதீங்க, ஐஸ்வர்யா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. ஆமா, எல்லாத்தையும் சொல்லிட்டா. இப்பெல்லாம் நீங்க தான் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லாமோ, வீட்டுக்கு தெரிஞ்சா ஏதாவது நினைச்சுப்பாங்களேன்னு தான் சொன்னேனே ஒழிய உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு ஹாஸ்டல் போனீங்க? சொல்லுங்க, எதுக்கு ஹாஸ்டல் போனீங்க? ஹலோ, மனோ சார் இருக்கார?
இருக்காரு. நீங்க யாரு? நான் ஹோம்ல இருந்து பேசுறேன். ஹோம்ல இருந்தா? நீங்க? ஏய் அம்மு, போன் கொடு. சக்கர் கொஞ்சம் கம்மியா இருக்கு போட்டு. அப்படியா? மேடம். சார், என்ன சார் நீங்க வந்துட்டு மதுமிதாவை பார்க்காம போயிருக்கீங்க? சாரி மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க. திடீர்னு ஒரு விஷயம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் சொல்லிக்காம கிளம்பி வந்துட்டேன். ஓகே ஓகே சார். இப்போ மதுமிதா பக்கத்துல தான் இருக்கா, குடுக்குறேன், பேசுறீங்களா? என்னாச்சு சார், போன்ல பேசுறீங்களா இல்ல நேர்லயே வரீங்களா? நேர்லயே வந்து பேசுறேன் மேடம். சரிங்க சார், சீக்கிரம் வந்துருங்க. ஓகே மேடம். என்னாச்சு மேடம்? ஒன்ன, அவங்க நேர்லயே வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. நீ போய் வெயிட் பண்ணு, நான் அவங்க வந்ததும் உன்னை கூப்பிடுறேன். போ. இருக்குமா? எப்பமா என்ன பார்க்க வருவீங்க?